வணக்கம். கே பாலச்சந்தர். கே பாலச்சந்தரம் எனும் மாபெரும் மனிதன். நாடக உலகில் அவர் செய்யாத சாதனைகள் கிடையாது. சினிமா உலகில் அவர் செய்யாத சாதனைகள் கிடையாது. இயக்குனர் சிகரம் என்று சக இயக்குனர்களால் அழைக்கப்படுபவர். அவர் படத்தில் நடிக்க எல்லோரும் போட்டி போட்டு கொண்டு வருவார்கள். அப்படி வருபவர்களை குறைந்த சம்பளத்தில் பிடித்து போடுவதுதான் அவரது வேலை. அபூர்வ ராகங்களில் நடிக்க வந்த ரஜினிகாந்துக்கு அவர் கொடுத்த தொகை வெறும் 500 ரூபாய். இதை கேட்பதற்கு உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். பல மொழி நடிகர்கள் அவர் படத்தில் நடிப்பார்கள். கன்னட நடிகர்கள், மலையாள நடிகர்கள். ஏனென்றால் அங்கிருந்து தான் குறைந்த சம்பளத்தை ஆட்களை கொண்டு வர முடியும். அதற்கென்று அவருக்கு சில புரோக்கர்கள் இருந்தார்கள். அதையெல்லாம் முழுவோம். பல பிராமணர்களை நக்கலடித்து கிண்டலடித்து பல படங்களை எடுத்திருக்கிறார். அதில் அரங்கேற்றமும் ஒன்று. அதில் பார்ப்பனர்களை நடித்திருப்பார்கள். அவர் அது அவருடைய டெக்னிக். அவர் சோத்துக்கு பண்ணுற வழின்னு வச்சுக்கலாமே, அப்படி வச்சுக்கலாம். அவர் புது புது அர்த்தங்களை ஒரு படத்தை எடுத்தார். ரகுமான், சிதாரா, பூர்ணவிஸ்வநாதனுக்கு ஒரு சவுக்கார் ஜானகி, கோவாவில் கதை நடக்கும். இவர் ஒரு மிகப்பெரிய பாடகர். அவரை காதலித்து திருமணம் செய்து கொள்வாள் ஜெயசித்ரா. ஜெயசித்ராவின் மகள் கீதா. ஜெயசித்ரா கொடுமையான மாமியார். தான் சொல்வதை தான் கேட்க வேண்டும் என்பார். வீட்டை விட்டு ஓடி விடுவார். இவர் தனது காதலியுடன், சிதாராவுடன் ஓடி விடுவார். காதலி என்றால் ரசிகை என்று தான் படத்தில் சொல்கிறார். குருவாயூரப்பா, குருவாயூரப்பா என்ற பாடல் அதில் மிகவும் ஃபேமஸ். அந்த படத்தில் அத்தனை பாடல்களும் மிகவும் அற்புதமான பாடல்கள், அற்புதமாக இசையமைக்கப்பட்ட பாடல்கள். அந்த படம் வெளிவந்தபோது பல முறை பார்த்தவர்களே திரும்ப திரும்ப சென்று பார்த்தார்கள். அப்படிப்பட்ட படம் அது. அந்த பட விழாவின் வெற்றி விழாவில் மேடையில் ஏறியவர்கள் எல்லாம் இளையராஜாவை புகழ்ந்து தள்ள நமது இயக்குனர் திலகத்திற்கு கொஞ்சம் கடுப்பாகிவிட்டது. என்னடா இவ்வளோ கஷ்டப்படுத்த நம்ம படத்தை எடுத்திருக்கோம், எல்லாம் வரவன் எல்லாம் இளையராஜாவே பாராட்டி பேசிகிட்ருக்கானு, இது என்ன சமாச்சாரம் என்றெல்லாம் கூட அவர் யோசிக்க ஆரம்பித்து விட்டார். அதன்பின் மேடையிலேயே அவர் வந்து இந்த படம் பாடல்களுக்காக ஓடவில்லை, என்னுடைய பிற படங்களை நீங்கள் பார்த்ததில்லையா என்பது போல் தான் பேசினார். அப்பொழுது நக்கீரனில் இருந்தவர் கதிரைத்துறை. நக்கீரன் துறை என்றால் எல்லோருக்கும் தெரியும். அவர் அவரை பேட்டி எடுக்க சென்றார். இது மாதிரி நக்கீரன்லேருந்து வரான்னு, என்ன விஷயம், இது மாதிரி புது புது அர்த்தங்கள் பாடல்களுக்காக தான் ஓடியது என்று எல்லோருக்கும் தெரியும், ஆனால் நீங்கள் கோவப்பட்டு பேசினீர்கள். ஆமாம், என் படம் என்ன படம் நீ பார்த்துருக்க, புன்னைங்க மன்னன் பார்த்துருக்கியா, அபூர்வங்கள் பார்த்துருக்கியா, அந்த படம் அரங்கேற்றம் பார்த்துருக்கியா, அதெல்லாம் என்ன இளையராஜாவை இசை போட்டார், இளையராஜா வழியாக நான் வாழ்ந்துட்டுருக்கேன் என்று காட்டுத்தனமாக கத்தி ஒரு பேட்டி மாதிரி கொடுத்து விட்டார். அலுவலகம் திரும்பிய கதிரைத்துறை அதை அப்படியே எழுதி அது அட்டைப்படமாக வந்துவிட்டது. செம கடுப்பாகி பாலச்சந்தர் நக்கீரனுக்கு போனது, கதிரைத்துறை என்னென்ன சொல்லாதெல்லாம் எழுதிட்டீங்க, சொன்னது தான் சார் எழுதுனா, நான் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கிறேன் அப்படின்ட்டுருக்கார் அவர். அதுக்கப்புறம் நேராக கவுண்டர் கேட்கணும்னு சொல்லிட்டு இளையராஜா வீட்டுக்கு போகிறார். இளையராஜா வீட்டுக்கு போன உடனே இளையராஜா சிரிச்சுக்கிட்டே வரவேச்சாரான். வாங்க தோரை, ரஜினி ரசிகனும் நீங்கள் தான் பார்க்குறீங்களா? ஆமாம், நான் தான் அதை பார்த்துட்ருக்கேன். ரஜினி சொல்லுவார், உங்களை பற்றி அடிக்கடி சொல்லுவார் அப்படின்னு சொல்லிவிட்டு, இது மாதிரி நான் பாலச்சந்திரன் மீட் பண்ணேன் சார், அதான் பார்த்தேன் ஆர்டிகல்லாம் பார்த்தேன், அவர் அப்படி தான் கோவப்பட்டு பேசுவார், அவர் உயர்ந்த ஜாதி இல்லையா அப்படின்லாம் இளையராஜா சொல்லியிருக்காரு. சொன்ன பிறகு அதுக்கப்புறம் இது மாதிரி நீங்கள் ஒரு கவுண்டர் கொடுக்கணும், அதெல்லாம் தேவையில்லை விடுங்க, அவர் எதுவும் சொல்லி போடுறாரு, அதை பற்றி கவலைப்பட சொல்லிட்டு தன்னோட ஜிப்பா பையிலேருந்து ஒரு துண்டு கடிதத்தை எடுத்து கொடுத்துருக்கிறார். அதில் வந்து கே பாலச்சந்தர் எழுதியிருக்கிறார், அன்புள்ள இளையராஜாவிற்கு, புது புது அர்த்தங்கள் மேடையில் நான் பேசியதும், நக்கீரன் கட்டுரையில் நான் சொன்னதாக வெளிவந்ததும், நான் சொல்லாமலே அவர்களே இட்டுக்கட்டி எழுதிவிட்டார்கள், என்னை மன்னித்துவிடு, நாம் எப்போதும் நண்பர்கள்தான், இப்படிக்கு உன் அன்புள்ள கே பாலச்சந்தர், இயக்குனர் கே பாலச்சந்தர்.
கே பாலச்சந்தர் ப்ராக்கெட்டில் இயக்குனர்னு போட்டிருக்காரு. அதை காமிச்சி ராஜா சிரிச்சாராம். இந்த கடிதத்தை பதிவு பண்ணலாமா சார், வேணாம் வேணாம் அதெல்லாம் விட்டுருங்க, இதோட தான் விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இளையராஜா பெருந்தன்மையுடன் நடந்து கொண்டார். அதன்பின் கே பாலச்சந்திரிடம் பணிபுரியும் யாரையும் அவர் வந்து அவ்வளோ எளிதில் இயக்குனராக விடமாட்டார். அப்படியே மீறி ஆணவலையில் ஒருவர் அமீர்ஜான், அவர் முரளியை வைத்து ஒரு படத்தை எடுத்தார். அதில் கூட ஒரு பாட்டு இளையராஜா பாட்டு அதில் ஒன்று போட்டிருப்பார், ஆத்தாடி பாவாட காத்தாட அப்படின்னு ஒரு பாட்டு. அதன் பிறகு விஜய் நம்ம நடிகர் ஒருவர் படம் எடுத்தார், அது பாதையில் நின்று விட்டது. இளையரா அவர் வந்து பாலச்சந்திரன் அசிஸ்டண்ட். அதன் பெண் வசந்த், இயக்குனர் வசந்த் கேளடி கண்மணி என்ற படத்தை விவேக் சித்ராக்காக எடுத்தார். அந்த படம் எஸ்பிஎஸ் பாலசுப்ரமணியம் முதன் முதலாக நடித்த படம். ராதிகா ஹீரோயின். ராதிகாவை இரண்டாவதாக கல்யாணம் செய்து கொள்ள ஒரு முயற்சி செய்து கொண்டிருப்பார். நீனா என்கிற பெண் குழந்தை அதில் நடித்தது. அந்த படத்தில் அத்தனை பாடல்களும் சூப்பர் டூப்பர் ஹிட். ஏன்னால் அந்த ரெக்கார்டிங்கிலிருந்து, அந்த படத்தில் நான் ரெக்கார்டிங்கிலிருந்து வேலை செய்தேன், கம்பெனிக்காக வேலை செய்தேன், வசந்தத்துக்காக வேலை செய்யவில்லை. ஒரு ஒரு பாட்டும் அற்புதமான ஹிட்டு. கற்பூர பொம்மை ஒன்று, அப்புறம் நீ பாதி நான் பாதி கண்ணு, எல்லா பாடல்களும் ஹிட்டு. அது சில்வர் ஜூப்ளி, வெகு நாட்களுக்கு பிறகு சில்வர் ஜூப்ளி ஓடிய படம் அது. அந்த படத்தை விழாவை மியூசிக் அகாடமியில் வைத்தார்கள். அதற்கு வசந்த் பிடிவாதமாக நின்று விட்டார் இவரிடம், ப்ரொடியூசரிடம். இதுக்கு பாலச்சந்தர் தான் தலைமை வகிக்க வேண்டும். அப்போ இவர் சொல்கிறாரு, இல்லை அப்படி வச்சா இளையராஜா வரமாட்டார்ப்பா, பிரச்சனை ஆயிடுமே. இல்லை சார், எனக்கு ஒன்று பாலச்சந்திரை வச்சு அவர் குருநாதர் வச்சு விழா பண்ணால் பண்ணுங்கள், இல்லை எனக்கு விழாவே வேண்டாம் சார் அப்படின்னு வசந்த் ஒற்றை காலில் நின்றார். பலர் அவரை சமாதானப்படுத்த முடிந்தார்கள், அவர் அதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை. கடைசியில் இளையராஜா பேரை இன்விடேஷனில் போட்டிருந்தார்கள், ஆனால் பாலச்சந்தர் தலைமையில் அது நடந்தது. ஆனால் அந்த விழாவிற்கு இளையராஜா வரவில்லை. அந்த வீடியோ கேசட்டு விஹெச்எஸ்ஸில் தான் அப்போது எடுத்தார்கள். அதுக்கப்புறம் சிடிக்கு மாற்றப்பட்டது. அதை பார்த்தீர்கள் கூட உங்களுக்கு தெரியும், பலர் வந்திருப்பார்கள், இளையராஜா வரவில்லை. இளையராஜாவுக்கு பதில் கங்கைமரன் வந்து அவார்டை வாங்கி சென்றார். இது போன்ற பல ஈகோக்களை தன்னிடம் வைத்திருந்தவர் நமது கே பாலச்சந்தர். அவருக்கு இந்த சினிமா துறையில் பல பெயர் இருக்கிறது. ஆனால் தன்னை மீறி ஒருவன் வருகிறான் என்றால் அவனை கட் செய்வதில் அவர் மிகவும் திறமைசாலி. எனக்கு தெரிந்து மாவே சிவகுமார் என்ற ஒரு எழுத்தாளர், அவர்களின் முதல் புத்தகத்தை நான் தான் போட்டேன். அவர் தேவர் மகனில் நடித்த இயக்குனராக, உதவி இயக்குனராக பணிபுரிந்தார். அதில் இடைவேளையில் சிவாஜி போலெல்லாம் வசனம் பேசி காட்டி சிவாஜியிடம் பயங்கர நெருக்கமாகிவிட்டார். நெருக்கமானதில் சிவாஜி மாவே சிவகுமாரை பார்த்தாலே வாடா தஞ்சாவூர் கலை வாரிசு சின்ன சிவாஜி என்று தான் அழைப்பாராம். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த கமலுக்கும் கொஞ்சம் கோபம் வந்திருக்கிறது. இதுபோல் பல விஷயங்கள் நடந்திருக்கின்றன. அதை கமலஹாசன் பாலச்சந்திரிடமும் சொல்லியிருக்கிறார். அதன் பின் சிவாஜியிடம் அவரை நெருங்க விடாமல் செய்து விட்டார்கள். இது போன்ற பல வேலைகளை சினிமாக்களில் இந்த அடி வேலைகளை செய்வார்கள். இதையெல்லாம் தாண்டி ஒருவன் இயக்குனர் ஆகுவது என்பது மிகவும் கடினமான காரியம். அப்படி இயக்குனர் ஆகிறவர்கள் நல்ல படங்களை தருகிறார்களா அல்லது சொதப்பல் படங்களை தருகிறார்களா என்பது பார்ப்பவர்களுக்கு தான் தெரியும். நல்ல படங்களை தந்தால் நாம் வாழ்த்தப் போகிறோம், சொதப்பல் படங்களை தந்தால் திட்டப்போகிறோம். இதுதான் அடிப்படை அறிவு. இது புரியாமல் இன்று பல இயக்குனர்கள், இன்று புதியதாய் வந்தவர்கள் குதித்து கொண்டு திரிகிறார்கள். ஒரு படம் ஜெயித்தாலே தாங்கள் உச்சாணி கும்பில் போய் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். பல படங்களை இயக்கி நூற்றுக்கணக்கான படங்களை இயக்கிய பல இயக்குனர்கள் தமிழ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறார்கள். ஒரு படத்திலேயே ஜெயித்தவர்கள் இருக்கிறார்கள். ஆர்கே செல்வமணி போன்றவர்கள்லாம் பல ஹிட் படங்களை கொடுத்தவர். நமது இயக்குனர் சிவாவின், தயாரிப்பாளர் சிவாவின் படத்தை அவர் தயாரித்து கொடுத்திருக்கிறார். இதுபோன்று பல விதவிதமான இயக்குனர்கள், அவர்களை பற்றியும் பல தகவல்களை வைத்திருக்கிறேன்.
ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றாக வெளிவரும். என்னை பொறுத்தவரை பாலச்சந்தர் வந்து ஒரு பாலச்சந்தருக்கு ஒரு அடிமை இருந்தார், அனந்து என்று அவருடைய இதில் இருந்தார், கேஆர் கோயில் தெருவில் இருந்தார். அவர் வேலையே சினிமா திரைப்பட விழாக்களுக்கு செல்வது, வெளிநாட்டு படங்களை பார்ப்பது, அதன் கதை சுருக்கத்தை வந்து இவரிடம் சொல்வது, அதை மாற்றி கேட்டி எடுப்பார்கள். அதான் சம்மர் ஆஃப் 42 தான் அபூராகல் என்று மாற்றி எடுத்தார்கள். இதுபோல் சில கோல்மால் வேலைகளை அவர்கள் செய்வார்கள். அதையெல்லாம் நாம் கண்டுகொள்ளக்கூடாது. ஏனால் சிறுகதை நாவல்கள் எழுதினால் கூட ஏதேனும் ஒன்றை இன்ஸ்பயர் செய்தது தான் எழுதுகிறார்கள். அதனால் அது ஒரு பெரிய குற்றமாகிவிடாது. ஆனால் அதை ஒப்புக்கொள்ளும் தைரியம் பல இயக்குநர்கள் கிடையாது என்பதே உண்மை. இந்த காணொலி பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் இதுவரை சுப்ரஜாதர்பாருக்கு சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல்லைக்கான அழுத்தங்கள். நான் போடும் புதிய காணொலிகளின் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். பலர் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மிக்க நன்றி, வணக்கம். பெரிதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன்.